நான் தியாகியும் இல்ல, அதே நேரத்துல துரோகியும் இல்ல. நம்ம என்ன மாதிரியான ஆயுதத்தை கையில எடுக்கணுங்கிறத நம்ம எதிரி தான் தீர்மானிக்கிறோம். நம்ம விளையாட்டா எடுக்க வேண்டிய விஷயத்த சீரியஸா எடுத்துக்கிறோம், சீரியஸா எடுக்க வேண்டிய விஷயத்த விளையாட்டா கூட எடுத்துக்க மாட்டேங்கிறோம். இந்த உலகத்துல நம்மளை அவ்வளோ ஈஸியாலாம் வாழ விட்டுற மாட்டாங்க, நாலா பக்கமும் ப்ரெஷர் கொடுப்பாங்க. உண்மையா இருக்கணும்னா கொஞ்சம் ஊமையா தான் இருக்கணும். எல்லாரும் தேர்தலில் போட்டி போட்டு தான் சர்க்கார் அமைப்பாங்க. நம்ம சர்க்கார் அமைச்சிட்டு தேர்தலில் நிற்க போகிறோம். 2026 கப்பு முக்கியம் பிகில் இதெல்லாம் விஜய் அவர் நடித்த படங்களுடைய ஆடியோ லான்ச் மற்றும் சக்சஸ் மீட்டில் பேசின வசனங்கள். என்னதான் நாளைக்கு விக்ரவாண்டி விசாலையில் நடக்க போகிறது தான் தமிழக வெற்றி கழகத்துடைய அதிகாரபூர்வமான விஜயுடைய முதல் அரசியல் மாநில மாநாட்டில் இருக்க போகிற அரசியல் பேச்சாக இருந்தாலும், இதற்கு முன்னாடியே விஜய் தன்னுடைய படங்களோட ஆடியோ லான்ச்சில் நிறைய அரசியல் சார்ந்த பேச்சுகளை பேசியிருக்காரு. இதெல்லாம் படத்துக்கான பேச்சு இல்லையான்னு கேட்டால் படத்துடன் கூடிய அரசியல் சார்ந்த பேச்சுகள் தான் சொல்லணும். விஜய் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் ஆடியோ லான்ச் எல்லாமே அந்த படம் சார்ந்த பேச்சுகளை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தார். இது எங்கே மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2013 தலைவா படம் ரிலீஸ் ஆகுது. தலைவா படம் ரிலீஸுக்கு பல பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வருது, அதையெல்லாம் தாண்டி தலைவா ரிலீஸ் ஆகுது. தலைவாக்கு அப்புறம் அவர் நடித்த நிறைய படங்களில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. தலைவா படத்துக்கு அப்புறம்தான் அவர் அடுத்து நடித்த எல்லா படங்கள்லையும் அரசியல் சார்ந்த கருத்துக்களை பேச ஆரம்பிக்கிறார். 2014 தலைவாக்கு அப்புறமா கத்தி ரிலீஸ் ஆகுது. கத்திலையும் தலைவா படத்துக்கு ஏற்பட்ட மாதிரியே ஒரு பிரச்சனை வருது. லைகா ப்ரொடக்ஷன் எடுக்கிறாங்க, இது இலங்கை சார்ந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு தமிழ் துரோகி அப்படின்லாம் பட்டம் கட்டி நிறைய எதிர்ப்பாளர்கள், நிறைய தமிழ் அமைப்புகள் வந்து விஜயுடைய கத்தி படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ விஜய் சொன்ன விஷயம், தமிழ்நாடு தமிழன், நான் தியாகியும் அல்ல, அதே நேரத்தில் துரோகியும் அல்லன்னு குறிப்பிட்டிருந்தார். கத்தி படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. திருநெல்வேலி கோயம்புத்தூர்னு பல ஊர்களுக்கு போய் விஜய் வந்து பேசுகிறாரு. அப்போ அவர் பேசின பேச்சுகள் என்ன அப்படின்னா, நம்ம என்ன மாதிரியான ஆயுதத்தை கையில் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிரி தான் தீர்மானிக்கிறான். பாசமாக பேசுனா நம்மளும் பாசமாக இருக்கலாம், இல்லை வேறு மாதிரி பேசுனாங்கன்னா நம்மளும் வேறு மாதிரி தான் பேசணும் அப்படின்னு பதில் சொல்லியிருந்தார். இப்படி தன்னுடைய படங்களுக்கு வந்த எதிர்ப்புகளை, அதில் இருக்கக்கூடிய அரசியலை எப்படி பேசினாங்களோ அதற்கு தன்னுடைய ஆடியோ லான்ச் மூலமாகவும் சக்சஸ் மீட் மூலமாகவும் கத்தி படத்துலேருந்து பதில் சொல்ல ஆரம்பித்தார் விஜய். அடுத்ததாக 2015 புலி படம் ரிலீஸ் ஆகுது. அதோட ஆடியோ லான்ச்லேயும் விஜய் பேசுகிறாரு. நம்ம விளையாட்டாக எடுக்க வேண்டிய விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கிறோம், சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயத்தை விளையாட்டாக கூட எடுத்துக்க மாட்டேங்கிறோன்னு சொல்கிறார். அப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையில் அந்த கிரிக்கெட் மேட்ச் சம்மந்தமாக அதை வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக பேசி அதை இரு நாடுகளுக்கு இடைப்பட்ட பிரச்சனையாக வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் இந்த ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியிலேயே இன்னொரு விஷயமும் பேசியிருந்தார். எப்போவுமே ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் என்னோட வெற்றிக்கு பின்னாடி பல அவமானங்கள் தான் இருந்ததுன்னு விஜய் சொல்லியிருந்தார். இது என்னுடைய தொடக்க கால கரியர் பத்தி சொல்றேன் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணியும் இருந்தாரு விஜய். ஆனா இது எல்லாராலையும் எப்படி புரிஞ்சுக்கப்பட்டது அப்படின்னா, தலைவா படம் ரிலீஸ் அப்போ பல எதிர்ப்புகள் வந்தது. அப்போ ஆளும் கட்சியா இருந்த முதல்வரா இருந்த ஜெயலலிதா அவர்களை கொடநாடு எஸ்டேட்டுக்கு பாக்குறதுக்காக விஜய் போனாரு. ஆனா அங்க போய் காத்திருந்தும் அவரால் பார்க்க முடியல. அதுக்கப்புறமா வந்து வீடியோ கால் மூலமா எல்லாம் பேசிதான் வந்து, காணொலி மூலமா பேசி அதுக்கப்புறம் தான் வந்து பெர்மிஷன் எல்லாம் கேட்டாரு அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வந்தது. சோ அதை கோட் பண்ணி தலைவா படத்தோட பிரச்சனையை தான் வந்து இப்போ வந்து விஜய் இந்த டோன்ல பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் புலி படத்துல விஜய் பேசின ஆடியோ லான்ச் ஸ்பீச் வந்து அரசியலா எடுத்துக்கப்பட்டுச்சு. இந்த உலகத்துல நம்மளை அவ்வளோ ஈஸியாலாம் வாழ விட்டுற மாட்டாங்க, நாலா பக்கத்துல இருந்தும் ப்ரெஷர் கொடுப்பாங்க. இது மெர்சல் படத்தோட ஆடியோ லான்ச்ல விஜய் பேசின விஷயங்கள். அதே மாதிரியே மெர்சல் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு நிறைய பிரச்சனைகளும் வந்திருந்தது. குறிப்பா பாஜக தரப்புலேருந்து வந்திருந்தது. அவர் பேசின படத்துல ஒரு வசனத்துக்காகன்னு சொல்லலாம், கோயிலை கட்டத்துக்கு பதிலாக நிறைய மருத்துவமனைகளை கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ கோயில்களுக்கு பதிலாக மருத்துவமனைகளை ஏன் கோயில்னா, அப்போ வந்து இந்துக்கு எதிரியா இருக்காரு விஜய், அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி, அவர் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு பாஜக தரப்புல மிக கடுமையான எதிர்ப்புகள் வந்திருந்தது. அப்போ இந்திய அளவில் இது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுச்சு. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கூட விஜய்க்கு ஆதரவா வந்து ட்வீட்லாம் பண்ணியிருந்தாரு. சோ இந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆனதுக்கு பிறகு விஜய் தனக்கு ஆதரவா பேசினவங்களுக்காக நன்றி தெரிவிச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில பாஜகவுக்கான பதிலையும் கொடுத்திருந்தாரு. எப்படி அப்படின்னா, ஒற்றை பேரில் கொடுத்துருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஜோசப் விஜய் அப்படின்னு அதனால் வரைக்கும் குறிப்பிடாமல் இவர் கிறிஸ்டியன், அதனால தான் அப்படியெல்லாம் பேசுகிறார் வசனங்கள்னு பாஜக குறிப்பிட்டதுனால அந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த அறிக்கையிலுமே விஜய் ஜோசப் விஜய் அப்படின்னு தன்னோட
பேரை அவரே குறிப்பிட்டு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. இதுவும் ஒரு மிகப்பெரிய அரசியல் நகர்வாதான் விஜய் தரப்புல இருந்து பார்க்கப்பட்டது. ஸோ விஜயோட இந்த அறிக்கையுமே பாஜகவுக்கான ஒரு பதிலாகவும் அரசியல் நகர்வாகவும் பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மெர்சல் படத்துல தான் ஆள போறான் தமிழன் பாட்டும் வந்தது. அந்த பாட்டை கேட்டவுடனேயே விஜய் கண்டிப்பா அரசியலுக்கு வருவாரு, அதுக்கான என்ட்ரி தான் இந்த பாட்டு அப்படின்லாம் பேசப்பட்டது. ஸோ தாவேக்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகும் கூட ஆள போறான் தமிழர் பாட்டு தான் திரும்பவுமே வந்து வைரல் ஆனிச்சு. ஸோ மெர்சல் வந்து அரசியலுக்கான ஒரு பிள்ளையார் சுழி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அடுத்ததா 2018 சர்க்கார் படம் ரிலீஸ் ஆகுது. சர்க்கார் மேடையில் விஜய் பேசின எல்லாமே அரசியல் பேச்சுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாரும் தேர்தலில் போட்டி போட்டு தான் சர்க்கார் அமைப்பாங்க. ஆனால் நம்ம சர்க்கார் அமைச்சிட்டு தேர்தலில் போட்டி போட போகிறோன்னு சொன்னார். ஸோ அதுதான் கன்ஃபார்ம் அவர் அரசியலுக்கு வரப்போகிறாரு, எல்லாரும் தயாராகுங்கன்னு அவருடைய ரசிகர்களுக்கு அவர் சொன்ன ஹிண்ட்டாக எடுத்துக்கப்பட்டது. அதே மாதிரி அவர் மேடையில் நீங்கள் முதலமைச்சர் ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு ஒரே வார்த்தையில் பதில் சொன்னார், முதலமைச்சர் ஆனால் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அது மிகப்பெரிய அளவில் அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது வைரல் ஆகியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல புழுக்கமாக இருக்கிறப்போ மழை வரும், அதே மாதிரி நெருக்கடி அப்படின்னு வரப்போ தகுதியானவங்க ஒரு இடத்துக்குள்ள வருவாங்க, அவங்க வந்து அமைக்கிற சர்க்காருங்கிறது அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நிச்சயமாக வரப்போறாரு, அதுக்கான பேச்சுகள் தான் இதெல்லாம் அப்படின்னு பார்க்கப்பட்டது. அதே மாதிரி சர்க்கார் படம் ரிலீஸ் ஆனப்போ அந்த அவருடைய பேனர்கள் நிறைய இடத்துல வந்து அதிமுகக்காரர்களால் கிழிக்கப்பட்டதாக வந்து செய்திகள்லாம் வெளிவந்திருந்தது. அதுக்குமே அதே மேடையில் பதிலடி கொடுத்துருந்தாரு, என்னோட போஸ்டரை கிழிங்க, என்னோட பேனரை கிழிங்க, அதனால் என்னுடைய ரசிகர்கள் மேலே மட்டும் கை வைக்காதீங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தாரு. அந்த சமயத்திலேயே அதிமுகவுடைய பேனர் விழுந்து சுபஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பெண்மணி உயிரிழந்திருந்தாங்க. அதுக்குமே அதே மேடையில் அஞ்சலி செலுத்தி இருந்தாரு விஜய். அஞ்சலி செலுத்தியிருந்தது மட்டும் இல்லாமல் கூடவே சேர்ந்து இன்னொரு வசனமும் பேசியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, பட்டாசு கடையில் வேலை பார்த்தவங்கள பூக்கடையில் கொண்டு வந்து உட்கார வைக்க முடியாது, யார் யார் எங்கெங்கே வைக்கணுமோ அவங்கவுங்கள அங்கங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது மிகப்பெரிய ஒரு உள்குத்து இருக்கக்கூடிய பேச்சாக எல்லாராலையும் பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறமா மாஸ்டர் படம் வருது. மாஸ்டர் படம் அந்த தருவாயில் தான் ஒரு வீட்டில் வந்து வருமான வரித்துறை ஐடி ரைடு நடக்குது. அப்போ என்ன பேசியிருந்தாருன்னா, உண்மையாக இருக்கணும்னா கொஞ்சம் ஊமையாக தான் இருக்கணும் அப்படின்னு பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் பிகில் வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து லியோ. லியோவில் அவர் பேசியிருந்த பேச்சு தான் வந்து மிகப்பெரிய வைரலான ஒரு ஸ்பீச் ரீசெண்டா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2026 கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ 26 எலெக்ஷன் கண்டிப்பாக கப்பு முக்கியம் பிகிலுங்கிறப்போ முதலமைச்சராக நம்ம தான் அங்கே போய் உட்காரணும் அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்திட்டாரு அப்படின்னு எல்லாராலையுமே வந்து சொல்லப்பட்டது. அதே மாதிரி அடுத்த 4 மாதங்களில் வந்து அரசியல் கட்சி சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் விஜய் தரப்புலேருந்து வந்தது. பிப்ரவரி 24 வந்து தமிழக வெற்றி கழகம் உருவானது. நாளை விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி வீசாலை தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடும் நடக்க போகுது. ஸோ விஜய் இதுநாள் வரைக்கும் 2013-14 தொடங்கி இப்போ 24 வரைக்கும் ஏறக்குறைய 10 வருடங்களில் அவர் நடிச்சிருந்த ஒவ்வொரு படத்துடைய ஆடியோ லான்ச் மற்றும் சக்சஸ் மீட்ல என்னதான் அந்த சினிமா சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் பல அரசியல் நுணுக்கங்களையும் அரசியல் கருத்துக்களையும் நிறைய உள்குத்துக்கள் அடங்கிய பேச்சாதான் அவருடைய பேச்சுகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ நாளைக்கு அதிகாரப்பூர்வமாகவே ஒரு அரசியல் மேடையில் பேச போறாரு அப்படிங்கிறப்போ யாருடைய கொள்கைகள் எடுத்து பேச போறாரு, யாருக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்க போறாரு, அவருடைய அரசியல் பேச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லார் மத்தியிலும் மிக அதிகமான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு.